மழைநீர். கொரோனாக்கு பிடித்த இடம் மது அருந்துவோரின் நுரையீரல் என்றால், பிடிக்காத இடம், பயப்படும் இடம் மழைநீர், அருந்துவோரின் நுரையீரல். மழைநீர் சிறிது அமிலத்தன்மை உள்ளதால் கிருமிகளை அழிக்கிறது. உங்களுக்கு தெரியும், எலும்பிச்சை அல்லது எலும்பிச்சை சாறு கலந்த வேதிப்பொருட்கள் பாத்திரங்களில் கிருமிகளை எளிதில் நீக்கி பளபளக்க வைக்கிறது. அதேபோல் நுரையீரலை சுத்தமாக வைத்திருக்கிறது மழைநீர். தாய்ப்பாலில் குழந்தைக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் சரியான அளவில் கலந்துள்ளது. அதேபோல் மழைநீரில் கால்சியம், சோடியம், பொட்டாசியம், பைகார்பனேட் போன்ற அனைத்து கனிமங்களும் நம் உடலுக்கு தேவையான அளவு சரியான விதத்தில் உள்ளது. மழைநீரில் குளிக்கும் ஒருவனுக்கு ஒருவேளை சளி பிடித்து காய்ச்சல் வந்தால் அவன் ஆரோக்கியமாக இல்லை, எனவே அவை ஆரோக்கியத்தை ஏற்படுத்துகிறது என அர்த்தம். சுத்தமான மழை தண்ணீரில் அளவுக்கு அதிகமாக பிராணன் இருக்கிறது. மழை நீரில் நனையும் போது பலருக்கும் சளி பிடிக்கிறது, தும்மல் வருகிறது, காய்ச்சல் வருகிறது. இது ஏன் வருகிறது? அதாவது மழை நீரில் அளவுக்கு அதிகமாக பிராணன் இருப்பதால் நமது உடலில் உள்ள அனைத்து செல்களும் அந்த பிராணனை உரிய ஆரம்பிக்கிறது. உடலில் பல நாட்களாக, பல வருடங்களாக தேங்கி கிடக்கும் கழிவுகளை தும்மல் வழியாகவும், சளியாகவும், மூக்கு ஒழுகுதல் வழியாகவும் வெளியேற்றுகிறது. ஒரு மனிதன் ஆரோக்கியமாக வாழ்கிறானா இல்லையா என்பதை எப்படி கண்டுபிடிப்பது என்றால், மழையில் நனைந்தால் அவனுக்கு சளி பிடிக்காமல், காய்ச்சல் வராமல் இருந்தால் அவன் ஆரோக்கியமாக இருக்கிறான் என்று பொருள். எனவே மழையில் நனைந்து காய்ச்சல் வந்தால் அதை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமில்லை. தைரியமாக இருங்கள். நமது உடல் நன்மை செய்கிறது, அது ஒரு மருத்துவம். யாருக்கு எந்த நோய் வந்தாலும் மழையில் நனைவதன் மூலம் உடலை குணப்படுத்த முடியும். மழை நீரை குடிப்பதன் மூலமாகவும் நமது உடலில் பிராணசக்தியை அதிகப்படுத்த முடியும். மழை வரும்போது முதலில் ஒரு 5 நிமிடம் அந்த நீரை குடிக்கக்கூடாது. ஏனென்றால் காய்ச்சல், தூசுகளும், குப்பைகளும், வாகனங்களிலிருந்து வரும் கழிவுப் பொருட்களும் வானத்தில் இருக்கும். முதல் 5 நிமிடத்தில் மழை நீர் அந்த தூசுகள், குப்பைகளை எடுத்துக்கொண்டு பூமியை நோக்கி வரும். எனவே முதல் 5 நிமிடத்தில் வரும் மழை நீரை நாம் குடிக்கக்கூடாது. 5 நிமிடத்திற்கு பின் வரும் மழை நீரை நேரடியாக பாத்திரத்தின் மூலமாகவோ ஒரு கலனை பயன்படுத்தி அந்த நீரை பிடிக்க வேண்டும். ஒருவேளை நமது வீட்டின் கூரை சுத்தமாக இருந்தால் கூரையிலிருந்து வரும் மழை நீரையும் பிடிக்கலாம். இந்த நீர் உலகிலேயே மிகவும் சுத்தமான, தூய்மையான நீர். இதில் பிராணன் அதிகமாக இருக்கும். இந்த தண்ணீரை ஒரு பாத்திரத்திலேயோ ஒரு பாட்டிலேயோ காய்ச்சி புகாமல் அடைத்து சூரிய வெளிச்சம் படாமல் வீட்டில் ஏதாவது ஒரு இடத்தில் வைத்துவிட்டால் அந்த தண்ணீர் 6 வருடங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். ஆனால் அந்த தண்ணீரில் சூரிய வெளிச்சம் பட்டுவிட்டால் 24 மணி நேரத்தில் அதில் புழு பூச்சிகள் வந்து அந்த நீர் கெட்டுவிடும். எனவே மழை நீரை சூரிய வெளிச்சம் படாமல் பாதுகாத்து அதை நாம் குடிக்கும்போது நமது உடலுக்கு தேவையான அனைத்து பிராணங்களும் கிடைத்து நமது உடலில் உள்ள அனைத்து நோய்களும் குணமாகி நமது உடல் ஆரோக்கியம் அடைகிறது. எனவே மழை நீர் பிராணனை நாம் பயன்படுத்துவோம், மழை நீர் அருந்துவோம், மகிழ்ச்சியுடன் வாழ்வோம்.